வணக்கம். ஆன்லைன் மரத்தமிழன் சேனல் மூலயமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காரை, காரச்செடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். மானாவாரியாக காடுகளில் கிடக்கக்கூடிய ஒரு முள் செடி தான் காரை. இது ஆடு வளர்க்குறவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆடு வந்து இந்த செடியை பார்த்தா விடவே விடாது. முள் இருந்தால் கூட அந்த முள்ளை மட்டும் ஒதுக்கிட்டு அந்த இலையை வந்து அவ்வளோ அற்புதமாக சாப்பிடும் ஆடு வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஏன்னா இந்த காரைச்செடி வந்து இதோடைய மருத்துவ குணம் வந்து ரொம்ப உயர்ந்த மருத்துவ குணம் உடைய ஒரு மூலிகை செடி தான் இந்த காரைச்செடி. இதெல்லாம் நம்ம வந்து மதிக்கிறதே இல்லை. இதெல்லாம் இப்போலாம் காரம் என்ன என்னன்னே சொல்லிட்டு தெரியாது நமக்கு. இதில் நல்ல அழகாக பழம் பழுக்கும். இது வந்து இதோடைய காய் வந்து முதக்க பச்சையாக இருக்கும், அப்புறமா வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், அப்புறமா வந்து கருப்பு கலரில் மாறிடும். அவ்வளோ சுவையாக இருக்கும் இதை நம்ம சாப்பிட்றதுக்கு. இந்த காரை வந்து திடீர்னு ஏற்படக்கூடிய நெஞ்சு வலி, அதாவது வந்து ஒரு நம்ம நார்மலாக இருப்போம், நல்லா இருப்போம், அந்த மாதிரி நல்லா இருக்கும்போது திடீர்னு ஏற்படும் நெஞ்சு வலி, தாங்க முடியாத செஸ்ட் பெயின் வரும், அட்டக்னால் வரக்கூடிய வலியாக இருக்கட்டும், இல்லைனா சாதாரணமாக ஏற்படக்கூடிய மூச்சு பிடிப்பினால் ஏற்படக்கூடிய நெஞ்சு வலியாக இருக்கட்டும், அந்த மாதிரி வரக்கூடிய திடீரென்று வரக்கூடிய அந்த நெஞ்சு வலிக்கு ஒன்றுமே இல்லை. இதிலிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சும்மா பறிச்சுட்டா போதும், கசக்கவே கசக்காது, சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அப்படியே அழகாக வந்து ஒரு கைப்பிடி அளவு இதை பறிச்சுட்டு நல்லா மென்று சாப்பிட்டாவே போதும், ரொம்ப சுவையாக இருக்கும். இது சாப்பிட்ட உடனே அது உள்ளே போன அந்த மூலிகை வந்து தொண்டை உள்ளே போன உடனே அந்த வலியை வந்து சுத்தமாக சரி பண்ணிவிடும். அந்த தன்மை வந்து இந்த காரைக்கு வந்து இருக்குது. இப்போ யாருக்காவது திடீர்னு செஸ்ட் பெயின் வருது, நம்ம ஊரில் இந்த செடி இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க இருந்துச்சிங்கன்னா இந்த செடியெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கும் போதே திடீர்னு யாருக்காவது இந்த செஸ்ட் பெயின் வருது, நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த காரை இலையை சும்மா கடை கடகன்னு பறித்து ஒரு கையளவு அவங்களை மென்று சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மென்று மிழுங்கும் போதெல்லாம் வலி சரியாயிடும், அவங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆன ஃபீல் வந்துருவாங்க, அப்புறமா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போகலாம். அந்த மாதிரி அதி மருத்துவ குணமுடைய ஒரு மூலிகை தான் வந்து இந்த காரைச்செடி. இது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விதைப்பையில் வீக்கம் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு வந்து கழிச்சிக்காய் கொடுப்போம், அதை வந்து நம்ம இன்னொரு நாள் போடுவோம். அது கூட இந்த கார இலையோ இல்லை கார பழத்தையோ நம்ம சாப்பிடும்போது அந்த விதைப்பை வீக்கத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த காரைக்கு வந்து இருக்குது. இந்த மாதிரியான மருத்துவ குணங்களோடு இந்த காரை வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து திருஷ்டிக்காக இந்த காரம் உள்ள வந்து வீட்டு வாசலில் கட்டுவாங்க. அது மாதிரி நிறைய பலன்கள் வந்து காரையை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அதி மருத்துவ குணமுடைய இந்த காரை செடியையும் பயன்படுத்தி பலன் பெறுவோம். நன்றி, வணக்கம்.